2020 கணக்கின்படி நம்மளோட மில்கிவே கேலக்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 30 கோடி பிளானட்ஸில் உயிர் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கும் பல கோடானு கோடி பிளானட்ஸில் எந்த பிளானட்ஸ்லையுமே நம்மளை போன்ற ஒரு இன்டெலிஜென்ட் பீங் இருக்காது என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் நாம் தான் இந்த யூனிவர்ஸ்லேயே உருவான முதல் இன்டெலிஜென்ட் பீயிங்காக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ரீசெண்டாக ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா என்ற கேள்வியிலிருந்து எப்படி நம்ம ஏலியன்ஸை காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ஏலியன்ஸை கண்டுபிடிப்பது என்ற மாதிரி கேள்வி மாறிவிட்டது. அதனால் இந்த பாசிபிள் ஏலியன் சிவிலைசேஷன் எல்லாமே பல லட்சம் அல்லது பல கோடி வருடம் முன்னாடியே உருவாகி இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு சிவிலைசேஷன் இருந்தால் அவங்க எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அட்வான்ஸாக இருப்பாங்க என்பதை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இதே மாதிரி தான் நிக்கோலை காட்ஷேவ் என்கிற அஸ்ட்ரானமர் நினைத்தார். இவர் பல ஏலியன் சிவிலைசேஷன் இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் அவையெல்லாம் பல லட்சம் அல்லது பல கோடி வருட சிவிலைசேஷனாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னவர். இதை மைண்டில் வைத்து ஒரு ஒரு சிவிலைசேஷனோட டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் மற்றும் எனர்ஜி யூஸ் பண்ணுற விதத்தில் தான் அதோட லெவலையே நம்ம பிரிக்கலாமா? எந்த ஒரு சிவிலைசேஷனும் டெவலப் ஆக எனர்ஜி தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. எனர்ஜி தான் நம்மளை உயிருடன் இருக்க வைக்குது. அதே எனர்ஜி தான் பல டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு பயன்படுது. எந்த ஒரு சிவிலைசேஷன் மிக அதிகமான எனர்ஜியை உருவாக்கிக்கிறதோ அல்லது பயன்படுத்திக்கிறதோ அதுதான் மோஸ்ட் அட்வான்ஸ் சிவிலைசேஷனாக இருக்க முடியும். ஸோ இந்த எனர்ஜியை வைத்து அதோட லெவலை பிரிக்கிற இதை தான் காட்ஷெவ் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்ஷெவ் அவரோட கிளாசிஃபிகேஷனில் மொத்தம் 3 சிவிலைசேஷன் தான் இருப்பதாக சொல்கிறார். Type 1 முதல் Type 3 வரை தான் அவர் சொல்கிறார். ஆனால் அவருக்கு அப்புறம் வந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Type 4 முதல் Type 7 வரைக்கும் சிவிலைசேஷன் இருக்க வாய்ப்பு இருப்பதாக நம்புகிறார்கள். Type 0 சிவிலைசேஷன் அவர்களோட கிரகத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை பயன்படுத்தி எனர்ஜியை உருவாக்குவாங்களாம். இந்த Type 0 கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பவர்கள் எனர்ஜிக்காக மரத்தை மட்டுமே பயன்படுத்தாமல் ஆயில் மற்றும் நேச்சுரல் கேஸை வந்து பயன்படுத்துவாங்களாம். மேலும் ப்ரொபல்ஷனுக்காக கெமிக்கல் ஃபியூலையும் பயன்படுத்துவாங்க. இந்த Type 0 சிவிலைசேஷன் தான் இந்த ஒட்டுமொத்த சிவிலைசேஷன்லேயே குழந்தை சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கால்சர் ஸ்கேலில் ஒரு ஒரு சிவிலைசேஷனும் ஒரு செகண்டுக்கு எந்த அளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவர்களோட லெவலே நிர்ணயிக்கப்படுதான். Type 1 சிவிலைசேஷனுக்கு நம்ம வரத்துக்கு ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 10^16 வாட்ஸ் வந்து பவர் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியணுமா? இந்த கணக்கின்படி 2018 நம்ம 0.72 லெவலில் தான் இருக்கோமா. நாம் Level 1.0 ரீச் ஆக 100 முதல் 200 ஆண்டுகள் ஆகுமா. இந்த Type 1 சிவிலைசேஷனை நம்ம பிளானட்டரி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த Type 1 சிவிலைசேஷனோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேச்சுரல் ஆயில் மற்றும் கேஸை நம்பி இருக்காது. அது நியூக்ளியர் எனர்ஜி நம்பி தான் இருக்குமா. உடனே நாமளும் நியூக்ளியர் எனர்ஜி தான் பயன்படுத்துகிறோமே என்று கூட சொல்லலாம். ஆனால் நாம் பயன்படுத்துவது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர். அது மிகவும் அதிகமான ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட்டை உருவாக்கும். ஸோ இந்த Type 1 சிவிலைசேஷன் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் சன் என்று அழைக்கப்படும் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டரை தான் பயன்படுத்துவாங்களாம். நாம் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் சன்னோட சோதனை முயற்சியில் தான் இருக்கோம். மேலும் ப்ரொபல்ஷனுக்கும் இந்த நியூக்ளியர் எனர்ஜியை தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெவலுக்கு நம்ம வந்தவுடன் தான் கண்டிப்பாக மனிதர்கள் நம்ம சோலார் சிஸ்டத்தில் உள்ள எல்லா பிளானட்டுக்கும் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமாக அனுப்ப முடியுமா. மேலும் கடல் மற்றும் மேகங்களுக்குள்ளேயும் நம்மால் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த Type 1 அட்வான்ஸ் Type 1 சிவிலைசேஷனாக மாற கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் ஆகுமா. Type 2 சிவிலைசேஷனை ஸ்டெல்லார் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவிலைசேஷனோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கும் நட்சத்திரங்கள் தான். ஒன்ஸ் நம்ம Type 1 அட்வான்ஸ் சிவிலைசேஷனுக்கு வந்தவுடன் நியூக்ளியர் ஃபியூஷன் மூலமாக கிடைக்கும் எனர்ஜி கூட சயின்ஸ் மற்றும் ரிசர்ச் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு போதாது. அதனால் ஸ்டார்கிட்ட இருந்து தான் நம்ம எனர்ஜியே எடுப்போமா. இந்த லெவலுக்கு நம்ம போன உடனே தான் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களையும் நம்ம காலனைஸ் பண்ணுவோமா. இந்த Type 2 சிவிலைசேஷனை நம்ம முடிப்பதற்கு 1 லட்சம் முதல் 10 லட்சம் ஆண்டுகள் ஆகுமா. Type 3 சிவிலைசேஷனை கேலக்டிக் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த Type 3 சிவிலைசேஷன் Type 2 சிவிலைசேஷனை போல தான் எனர்ஜியை நட்சத்திரங்களிடமிருந்து எடுப்பாங்க. ஆனால் இந்த Type 3 சிவிலைசேஷன் நம்ம ஒட்டுமொத்த மில்கிவே கேலக்சியில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டார்கிட்ட இருந்தும் எனர்ஜி எடுப்பாங்களாம். மேலும் இவங்க தான் ஆன்டிகிராவிட்டி டிவைசஸ் எல்லாமே பயன்படுத்துவாங்க. இந்த ஆன்டிகிராவிட்டி டெக்னாலஜி வெஹிக்கிள்ஸ் மட்டுமே பயன்படுத்தாமல் லார்ஜர் ஆஸ்ட்ரானமிக்கல் ஸ்கேலில் பிளானட்ஸ் மற்றும் மூனை கிரியேட் பண்ணவும் பயன்படுத்துவாங்களாம். இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஆன்டிகிராவிட்டி டிவைஸ் நம்மளோட சன்னோட சர்ஃபேஸ்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கொண்டு போவதை நம்மால் பார்க்க முடியுது. இது கண்டிப்பாக ஒரு Type 3 சிவிலைசேஷனால் மட்டும்தான் முடியுமா. இந்த Type 3 சிவிலைசேஷன் வார்ம் ஹோலை பயன்படுத்தி நம்ம கேலக்சியோட மூளை முடுக்கிற்கு வ்ராப் ட்ரைவ் பண்ணுவாங்களாம். ஆனால் அவர்களால் வார்ம் ஹோலை உருவாக்க தான் முடியாதான். இந்த டைப்பில் அந்த ஸ்பீசிஸோட மேக்ஸிமம் லைஃப் பண்ண அடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து அவர்களுக்கு உதவி பண்ணும். இதற்கப்புறம் எந்த அட்வான்ஸ்மெண்ட்டுமே இருக்காது என்று காட்ஷேவ் நம்பினார். ஆனால் இதைவிட அட்வான்ஸ்மெண்ட் மனித குலத்திற்கு இருப்பதாக சில ரிசர்ச்சர்ஸ் வந்து நம்புகிறாங்க. இந்த Type 4 சிவிலைசேஷனை தான் யூனிவர்சல் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். Type 3 சிவிலைசேஷன் வார்ம் ஹோலை பயன்படுத்தி வ்ராப் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வார்ம் ஹோலை தான் பயன்படுத்துவாங்க.
இந்த டைப் ஃபோர் சிவிலைசேஷன் அவர்களாகவே வார்ம் ஹோலை வந்து கிரியேட் பண்ண வேண்டும். பல கேலக்சிக்கு சென்று சூப்பர் நோவா மூலமாக எனர்ஜி எடுப்பாங்க. இவங்க தான் சாகா வரம் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைப் ஃபோருக்கு மேலே இருக்க எந்த ஒரு சிவிலைசேஷனுமே டைப் ஜீரோ சிவிலைசேஷனை உருவாக்க முடியுமா? இந்த லெவலுக்கு வந்தவுடன் தான் மல்டி யூனிவர்ஸ் எல்லாமே உண்மை என்று நம்புவோம். நம்மளோட ரிலிஜனில் சொல்லப்படும் கடவுள் எல்லாமே இந்த லெவல் 4, 5, 6 தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க என்று சொல்லப்படுகிறது. இந்த டைப் 5 சிவிலைசேஷனை மல்டிவர்சல் சிவிலைசேஷன் அப்படின்னு அழைக்கலாம். இவங்க பல மல்டிபிள் யூனிவர்ஸில் வாழ முடியுமா? இந்த மல்டிவர்சல் ட்ராவலுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அதனால் இவங்க ஒயிட் ஹோலை நோக்கி எனர்ஜி எடுக்க போவாங்களாம். ஒயிட் ஹோல்ஸ் பிளாக் ஹோலோட எக்ஸாக்ட் ஆப்போசிட், கண்டினியூஸாக மாஸ் மற்றும் எனர்ஜியை வெளியேற்றி கொண்டே இருக்குமா? தற்பொழுது இது தியரியாக மட்டும்தான் இருக்குது. நாம் இந்த டைப் 5 லெவலுக்கு போகும்போது தான் இந்த ஒயிட் ஹோல் இருப்பதையே நம்மால் உணர முடியுமா? ஒரு ரிசர்ச்சில் இந்த ஒயிட் ஹோல்ஸில் ஒட்டுமொத்த கேலக்சியை காட்டிலும் 1,40,00,000 மடங்கு அதிகமான எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜியை எடுத்துக்கொண்டு ஒரு யூனிவர்ஸில் இருந்து அடுத்த யூனிவர்ஸுக்கு பயணிப்பாங்க என்றும் சொல்லப்படுகிறது. டைப் 6 சிவிலைசேஷனை மல்டி டைமென்ஷனல் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். எப்போ லெவல் 5 சிவிலைசேஷனுக்கு லைஃப் 3D தாண்டி இருக்குது என்று புரியுதோ அப்போ தான் நம்ம லெவல் 6 சிவிலைசேஷனுக்கு போக முடியுமா? இந்த லெவலுக்கு நம்ம என்ட்ரான உடனே நம்மளோட 3D பாடியை விட்டு வெளியேறிடுவோம். நாம் இங்கே எனர்ஜி ஃபார்மில் தான் இருப்போமா? இவர்களால் தான் எல்லா கேலக்ஸியோட ஒயிட் ஹோல்கிட்ட இருந்து எனர்ஜியை எடுத்துக்கொண்டு பல மல்டி யூனிவர்ஸில் பாஸ் மற்றும் ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஹையர் லெவல் சிவிலைசேஷன் தான் லெவல் 0 சிவிலைசேஷனை உருவாக்கினா நம்மளையும் நம்ம உலகத்தையும் நம்ம சூரியனையும் மற்ற கிரகங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கியது யார்? டைப் 7 சிவிலைசேஷனை கிரியேட்டர் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைப் 6 சிவிலைசேஷன் எவ்வளோதான் முட்டி மோதி தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் இந்த டைப் 7 சிவிலைசேஷனை ரீச் ஆகவே முடியாது. ஏன்னா இது ஒரு சிவிலைசேஷனே கிடையாது. இதுதான் மாஸ் எனர்ஜி ஆட்டம், அந்த ஆட்டமில் இருக்கும் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் குவாக்ஸ் ஸ்பேஸ் மற்றும் டைம் எல்லாமே இது தான். இது கடவுள்னே சொல்ல முடியாது, இது கடவுளர்களின் கடவுள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சிறுகுறுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.